ஓம் தத் புருஷாய புத்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷ்ரோதயா ஆதித் யஷ ஷோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொதுவாக திருமண பொருத்தம் அப்படிங்கிறது எத்தனை பொருத்தம் இருக்குது திருமண பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணுமா திருமணம் முடிவு செய்யணுமா திருமண பொருத்தம் பார்க்காமலேயே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குதா அப்படி திருமண பொருத்தம் பார்க்குற அப்ப இருந்தால் எத்தனை பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத விட கடந்த வாரத்தில் வந்து யூகேவிலருந்து லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கேட்குறாங்க சார் நான் கேட்குறேன் எனக்கு வந்து எதிர்மறையாக பதில் சொல்லிடாதீங்க நான் ஏற்கனவே ஒருவர் வந்து விரும்பிக்கிட்டு இருக்கிறேன் அவரை தான் திருமணம் பண்ணணும் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்க்குறதுனால உங்களுடைய வாயிலிருந்து என்ன வருது நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் அதனால் உங்களை கேட்குறேன் எனக்கு மாற்றி சொல்லிடாதீங்க இவங்க ரெ எனக்கும் அவருக்கும் பொருத்தம் இருக்கா அவர் அவர்னு கூட சொல்ல அவன் சொன்னாங்க ஏன்னா அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களே பழகி இருக்கிறதுனால உரிமையோடு அவன் இவன் என்று தான் சொன்னாங்க அதை நான் ஏற்றுக்கிறோம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கணவரை வந்து அவன் இவனை தான் கூப்பிடுவாங்க கணவனுக்கு வயசு முப்பதாக இருக்கலாம் முப்பத்தஞ்சு இருந்துகிட்டு இருக்கலாம் அவரை வந்து அவன் இவனை கூப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு உரிமை இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது அதுவே ஆறு மாத குழந்தைய கூட சாப்பிட்டீங்களா தூங்கிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு இங்கு வச்சு பேசக்கூடிய ஒரு மரபும் இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது காலம் களி மாறி வருங்கிற விஷயத்தை வந்து நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சி மேலே நம்பிக்கை வச்சு சாஸ்திரத்தன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா சகோதரி அந்த சகோதரிக்கு நான் சொல்லக்கூடியது அதாவது திருமண பொருத்தம் எத்தனை பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத விட பொதுவாக திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பன்னெண்டு பொருத்தம் வந்துட்டு இருக்குது இந்த பன்னிரெண்டு பொருத்தத்தில் குறிப்பிட்ட ஐந்து புரத்தம் இருந்ததுனாலே திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நட்சத்திர பொருத்தம் நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் கடந்த காலங்களில் ஆஸ்திரேலியா போகும்பொழுது சிட்னி முருகர் கோயிலுக்கு கூட இந்த கேள்விக்கு வந்து தெளிவான பதில் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கூட ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் வந்து பிரிவு ஏற்படுது அது எதனால் மன வாழ்க்கையில் வந்து மன முறிவு ஏற்படுவது எதனால் அப்போ சாஸ்திரம் பார்த்த திருமண பொருத்தம் பொய்யா அப்படிங்கிற கேள்வியை மாற்று இனத்தை சேர்ந்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருந்தோம் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே அதாவது நட்சத்திரத்தை பொருத்தம் பார்த்து வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணினவங்க அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க ஒரு சில குடும்பங்களில் பிரச்சனை வந்திருக்கு இன்னும் ஒரு சில ஒரு சில குடும்பங்களில் பிரிவும் வந்திருக்குதுங்கிறது எதார்த்தம் ஆனால் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய அந்த தம்பதிகள் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் பிரச்சனை வந்திருக்குது யாருக்கு அந்த தம்பதிகளுக்கு பிரச்சனை வந்திருக்குது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சந்தேகம் கூட வந்திருக்கலாம் இல்லை தேவையில்லாத வந்து கழகம் வந்திருக்கலாம் ஆனால் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதில்லை அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் அதனால் நம்ம வெறுமனே பொத்தாம் பொதுவாக நட்சத்திர பொருத்தங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு திருமணம் செய்து அந்த திருமண வாழ்க்கையில் வந்து முறிவு ஏற்படும் பொழுது சாஸ்திரம் தவறு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாருக்குமே வேண்டாங்க ஏன்னா நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களுக்கு வந்து பிரிவு ஏற்பட்டிருக்குது ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தில் பிரச்சனை வரும் வறுமையை வந்து பிரிவு வராது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்கிறேங்கிற ஏன்னா சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மேலோட்டமாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை சின்ன வயசிலிருந்தே ஆழ்ந்து ஆராய்ந்து அனுபவிச்சு வந்ததுனால உறுதியாக சொல்ல சிரமப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சாஸ்திர கட்டப்படி ஜாதக கட்டப்படி பொருத்தம் பார்க்கும் பொழுது நீங்கள் விரும்பாவிட்டாலும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் அதுவே ஜாதக கட்ட பொருத்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் விரும்பியே இருந்தால் கூட இணைந்து வாழ முடியாத சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இன்னல் நிறைந்த குடும்ப வாழ்க்கை அமையுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் வந்து இருக்கிற பனிரெண்டு பொருத்தங்களில் வந்து எட்டு பொருத்தம் இருந்த கூட திருமண வாழ்க்கை சேரக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நமக்கு வந்து முக்கியமான பொருத்தம் அஞ்சு பொருத்தம் இருந்தாலே போதுமே அல்லது ஆறு பொருத்தம் இருந்தால் போதும் அது ஏழு பொருத்தம் இருந்தால் போதும் எட்டு பொருத்தம் ஏ ஒன்பது பொருத்தம் இருந்த கூட அந்த ஜாதகம் வந்து திருமணத்திற்கு இணையானதா இல்ல திருமணத்துக்கு உகந்ததா இல்ல அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு திருமண சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஜாதக கட்டத்தில் வந்து கங்கண யோகம் என்று சொல்லக்கூடிய கங்கண யோக சாஸ்திரம் சொல்லி வச்சதுங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் இப்ப முக்கியமான பொருத்தம் அஞ்சு பொருத்தம் அப்படிங்கிறது தின பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் நான் திரும்பவும் சொல்றேன் தின பொருத்தம் பொருத்தம் ராசி பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த அஞ்சு பொருத்தம் இருந்தாலே போதும் இருக்கிற பனிரெண்டு மகேந்திர பொருத்தம் இருந்துட்டு இருக்கு ராசி அதிபதி பொருத்தம் வந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் வந்து நாடி பொருத்தம் வேத பொருத்தம் நிறைய பொருத்தங்கள் இருந்துகிட்டு கூட இந்த முக்கியமான அஞ்சு பொருத்தம் இருந்தாலே அந்த ஜாதகிக்கு திருமணம் செய்யலாம் அந்த ஜாதகருக்கு திருமணம் செய்யலாங்கிற விஷயத்த வந்து கங்கண யோக சாஸ்திரம் நிச்சயமாக நிதர்சனமாக சொல்லி வச்சிருக்கிற விஷயத்தை நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம் நம்ம அவசரப்பட்டுக்கிட்டு ஒரு ஜோ ஒரு ஜோசியரை பார்த்தோம் அவர் ஆறு பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னார் இன்னொரு ஜோசியரை பார்த்தோம் ஏழு பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ ஏழு பொருத்தம் இருக்கும்போது தாராளமாக திருமணம் பண்ணலாமே நமக்கு வேறு எந்த சந்தேகம் வேண்டாமே பொண்ணு வேறு அந்த பையனை விரும்பிடுச்சு அல்லது பையன் வேறு அந்த பொண்ணு மேலே வந்து விருப்பப்பட்டாப்புல அதனால் வந்து இருவரும் வந்து விருப்பப்படும் பொழுது சேர்ந்து வச்சிடலாம் இதை விட நமக்கு எந்த பொருத்தம் வேணும் அதாவது எத்தனை பொருத்தம் இருந்தாலும் மன பொருத்தம் இருக்கு இல்லையா அதாவது அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து ஒருவருக்கொருவர் விரும்பும் பொழுது வேறு எந்த பொருத்தமும் வேண்டியதில்லை அப்படின்னு இவங்களாக ஒரு முடிவு பண்ணிக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து அல்லது பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகளை பார்த்து அல்லது பல்வேறு விதமான யோகங்களை வகுத்துக்கிட்டு ஒருவர் ஒருவர் விரும்புகிறது நம்ம வாழ்ந்து காட்டோம் அப்படின்னு தத்துவம் பேசுகிறது வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியோடு இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உறுதி எடுக்கிறது இதுவெல்லாம் சராசரி மனுஷனுக்கு உகந்ததாக இருக்கும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய உறுதி நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விரும்புதல் நீங்கள் அந்த பெண் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு அல்லது பெண் வந்து அந்த பையன் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு பாசம் இதுவெல்லாம் எத்தனை மாதத்துக்கு எத்தனை வருஷத்திற்கு எத்தனை வாரத்திற்குங்கிற விஷயத்தை அடிப்படலாமல் சொல்லக்கூடிய தகுதி இந்த கங்கண யோக சாஸ்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து யாரும் மறந்துட வேண்டாங்க ஏன்னா வயசு நேரங்களில் நம்ம மறந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அதாவது ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயசில் நமக்கு எதுவுமே தெரியாதுங்க ஆனால் அதுக்கப்புறம் வாழ்ந்து பார்க்கும் பொழுது தான் அந்த வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது தான் ஆமாம் சாஸ்திரம் உண்மைதான் சத்தியம் உண்மை தான் பெரியவங்க சொன்னது தான் சாமிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரெண்டாவது புரிஞ்சுக்கிறோம் அதை முன்னாடியே பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே சொல்லக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் சாஸ்திரத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அந்த சாஸ்திரத்தை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உறுதியோடும் தெளிவோடும் பக்குவத்தோடும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எதற்காக அப்படின்னா உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை பின்னாடி வாழ்க்கையில் நீங்கள் பயந்து ஒதுங்கக்கூடாது இல்லையா அதற்காக இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு எடுத்துக்கலாங்க இதுவே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து தெரியாமல் கஷ்டப்பட்டு வீணாக போய் அவமானப்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் நல்லவராக இருந்தால் கூட அவமானப்பட்டதுக்கப்புறம் அடுத்தவங்க வந்து ஏராளமாக பேசும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு கவலையாக இருக்கும் அந்த கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் சிகி நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான ஆழமான உண்மைகளை உங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால திருமண சாஸ்திரப்படி கங்கண யோகப்படி வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லது நீங்களே பிரியோன்னு நினச்சா கூட பிரிய முடியாத ஒரு இல்லற வாழ்க்கையை இணைஞ்சு வாழ்ந்து காட்ட முடியும் அதில் வந்து இன்பமாக ஒரு பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் திருத்தமான வாழ்க்கையை பொருத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி கூட இந்த கங்கண சாஸ்திரப்படி ஜாதக கட்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே மூன்றாவது ராசி உங்களுடைய ராசியிலிருந்து மூன்று மூன்றாவது ராசியை இணைக்கக்கூடாது ஆறாவது ராசியை இணைக்கக்கூடாது கூடாது எட்டாவது ராசியை இணைக்க கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தால் கூட அதே ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ராசியிலேயே மூன்று நட்சத்திரம் வரும் அப்படி வரும்பொழுது அந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு பொருத்தம் வந்துகிட்டு இருக்கலாம் ஜாதக கட்டப்படி பொருத்தம் வந்துட்டு இருக்கலாம் வெறுமனே நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் ராசி லக்கணம் அம்சம் திரைக்கானம் பாவகம் சச்சியாம்சம் இந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி அதில் வந்து திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட பந்தங்களை ஆராயும் பொழுது உங்களுக்கு உறுதியான திருமண வாழ்க்கை எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாகவே சொல்ல முடியும் குறிப்பாக திருமணத்துக்கு அப்புறம் ஆணுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் வரும் அந்த யோகம் கூட இந்த மனைவியால் வருமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகள் இருந்து திருமண யோகத்தை பற்றி திருமண பொருத்தத்தை பற்றி நட்சத்திர பொருத்தத்தை பற்றி ஜாதக கட்ட பொருத்தத்தை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் எது எப்படி இருந்தாலும் துன்பம் போல தெரிகிற அந்த திருமண வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த வாழ்க்கையில் அந்த திருமண வாழ்க்கையில் இன்பம் அதிகமாக இருக்கக்கூடிய அதே திருமண வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறத அதை விட நல்லதுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்